செய்தி. வணக்கம். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி கைது செய்யப்பட்டார். அதன் எதிரொலியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் கிழக்கு மாவட்ட தலைவர் ஆமா கிருஷ்ணன் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று ஷோலிங்கர் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது கைது செய்யப்பட்ட பாமக தலைவர் அன்புமணியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினார்கள். இதையடுத்து ஷோலிங்கர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பாமக நிர்வாகிகளை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் ஷோலிங்கரில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியலில் மாநில சமூக நீதி பேரவை துணைச் செயலாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட துணைச் செயலாளர் வடிவேல், மாவட்ட துணைத் தலைவர் வண்டிய ஜோதி, மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் ராஜா, ஒன்றிய செயலாளர்கள் பாபு, சிவாஜி, ராஜேஷ்குமார், பச்சையப்பன், வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.